தொடர்ந்து நம்ம சேனல்ல பிரபலங்களுடைய பயோகிராஃபியை பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் மகாபாரதம் சீரியலில் கிருஷ்ண வேடத்தில் நடித்த நடிகர் சௌரப் ஜெயின் அவருடைய பயோகிராஃபியை தான் பார்க்க போகிறோம். கிருஷ்ணன் கேரக்டர் மட்டும் இல்லை, மைத்தலாஜிக்கல் சீரியல் நிறைய சீரியலில் அவர் வந்து சிவா நடிச்சிருக்காரு, விஷ்ணுவாக நடிச்சிருக்காரு. எல்லாத்துக்குமே ரொம்ப ஒரு பெரிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அவருடைய ஃபேஸில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சூப்பரான அந்த தெய்வீக கலாட்சம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு ஸ்மைல் தான். ஈவன் மேக்கர்ஸ்க்கு, மகாபாரத மேக்கர்ஸ்க்கு கூட இந்த ஸ்மைல் தான் ரொம்பவே பிடிச்சி இவரை எப்படியாவது நடிக்க வைக்கணும் அப்படின்னு ரொம்பவே கஷ்டப்பட்டு இவரை நடிக்க வச்சிருக்காங்க. ஸோ வியூவர்ஸ், சௌரப் ஜெயின் அவரை பற்றின மேலும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சௌரப் ஜெயின் 1985 டிசம்பர் 1 தேதி நியூ டெல்லியில பிறந்திருக்காரு. இவர் ஜெயின் ஃபேமிலியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சின்ன வயசுல இருந்தே புத்திஸ்ட் ரிலிஜியனை ஃபாலோ பண்ணிருக்காங்க. சௌரப் வந்து படிப்பு படிப்புன்னு எப்பவுமே ரொம்ப படிப்புக்கு சின்சியரா இருக்கக்கூடிய ஒரு பர்சனா இருந்திருக்காரு. இன்ஃபேக்ட் அவருடைய படிப்புக்காகவே மீடியால நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுக்கு அப்புறமா கூட அதை அப்படியே ஹோல்ட் பண்ணி வச்சுட்டு முதல்ல படிப்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி படிச்சு கஷ்டப்பட்டு எம்பிஏ வரைக்கும் முடிச்சிருக்காரு. சின்ன வயசுல இருந்தே ரொம்பவே இண்டிபெண்டா இருந்து பழகினதுனால அவர் சின்ன வயசுல இருந்தே தனக்கான தேவைகள் என்னென்ன அப்படின்றத அவரே பாத்துக்குவாராம். அதுக்கு ஒரு உதாரணமா சொல்லணும்னா, ஸ்கூல் படிக்கும் போதே அவரை விட சின்ன வயசுல இருக்கிறவங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்திருக்காரு. இவர் காலேஜ் அப்படி படிச்சு படிச்சுட்டு போகும்போது அவருடைய சின்ன கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் டியூஷன் எடுத்து அதன் மூலியமா வந்த வருமானத்துல தான் அவர் வந்து தன்னுடைய செலவுகளை பாத்திருக்காரு. சௌரப் ஜெயின் கிருஷ்ணா கேரக்டர்ல எப்படி அவரு செம்மையா இருந்திருப்பாரோ அந்த அமைதி சாந்தம், அவருடைய ரியல் லைஃப் கேரக்டரும் கூட பாத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அதே மாதிரிதான். எப்பவுமே ரொம்பவே சாஃப்டா பேசக்கூடிய அந்த ஒரு நேச்சர் இருக்கிற ஒரு ஆள், எப்பவுமே இந்த கோவப்படுறது கத்துறது அப்படிலாம் கிடையவே கிடையாது. ரொம்ப சாஃப்டா எல்லாருக்கூடையுமே ரொம்பவே நார்மலா பழகக்கூடிய, ரொம்பவே அந்த டவுன் டு எர்த் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு பர்சன். இவர் ஒரு ரேடியோ கம்பெனில ரேடியோ ஜாக்கியாவும் இருந்திருக்காரு, ஒரு ஆக்டர், அதுக்கப்புறம் நிறைய வெப்சீரிஸ்ல நடிச்சிருக்காரு, டெலிவிஷன் பிலிம்ஸ்னு பல விஷயங்களை அவர் பண்ணியிருக்காரு. டெலிவிஷன் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா 2004லயே ரீமேக்ஸ் அப்படின்ற ஒரு சீரியல், அதுக்கப்புறமா மீட் மிலாதே ரப்பா, கசம் சே, ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா, இதுல வந்து அவர் முதல் முறையா விஷ்ணு கேரக்டர்ல நடிச்சாரு. அந்த விஷ்ணு கேரக்டர் ரொம்பவே பிடிச்சு போய் அவருடைய அந்த ஒரு அப்பியரன்ஸ், அந்த ஸ்வீட்டான அந்த கெஸ்டர், இது எல்லாமே ரொம்ப பிடிச்சு போய் 2009ல வந்த ஓம் நமோ வெங்கடேஷா அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்துல விஷ்ணுவாவே நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா யஹாமே கர் கர் கேலி அந்த ஒரு சீரியல், அதுக்கப்புறம் பரிச்சை அந்த ஒரு சீரியல், அதுக்கப்புறமா தேவம் கே தேவ் மகாதேவ், அதுலயுமே விஷ்ணு கேரக்டரா அவர் போர்ட்ரே பண்ணிருக்காரு. உத்ரன், அதுக்கப்புறமா தான் மகாபாரதம், அதுல கிருஷ்ணா கேரக்டர். இந்த கேரக்டர்ல இவரை தான் நடிக்க வைக்கணும் அப்படின்னு மேக்கர்ஸ் முடிவு பண்ணதுனால, ஏன்னா அவருடைய ஃபேஸ் கட் ரொம்பவே பிடிச்சு போனதுனால இவரை ஒரு வருஷமா வேற எந்த ஷோலயுமே கலந்துக்க கூடாது அப்படின்றதுக்காகவே மாசம் மாசம் இந்த ஷோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இந்த மேக்கர்ஸ் இவருக்கு பணம் கொடுத்து வேற ஏதாவது பெட்டர் ஆஃபர் கிடைச்சா இவர் எங்க போயிட போறாரு அப்படின்னு பயந்து முன்னாடியே மாசம் மாசம் பணம் கொடுத்து இவரை வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இந்த சீரியல்ல நடிக்க வச்சிருக்காங்க. இன்னொரு விஷயம் ஜெயின், அதாவது சௌரப் ஜெயினுக்கு பாத்துக்கிட்டீங்கன்னா, இவருக்கு இந்த கிருஷ்ணா கேரக்டர் நடிக்கிறது அவருக்கு நம்மளுக்கு பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, பட் உள்ளுக்குள்ள அவருக்கு ரொம்பவே பயமா இருந்திருக்கு. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே கிருஷ்ணானா ரொம்ப பிடிக்குமா, அவரை ரொம்பவே வழிபட்டு வந்திருக்காரு. அப்படிப்பட்ட நம்ம ரொம்பவே மதிச்ச ஒருத்தருடைய கேரக்டரை நம்ம பண்ணும்போது அதை நம்ம நல்லா பண்ணுவோமா சரியா இருக்குமா அப்படின்ற ஒரு பயம் அவருக்குள்ள இருந்திருக்கு. ஒவ்வொரு நாளும் அந்த கெட்டப்பை போட்டுட்டு ஷூட்டிங்க்கு போகும்போது பயந்துகிட்டே தான் அவர் போயிருக்காரு. பட் ஆனால் அந்த சீரியல்ல நடிக்கும் போது அவருடைய ஃபேஸ்ல பயம் தெரியவே இல்லை, அந்த ஒரு அழகான சிரிப்பு மட்டும்தான் மக்கள் மனசுல பதிஞ்சிருக்கு. லார்ட் விஷ்ணுவா நடிச்சிருக்காரு, அதுக்கப்புறம் கிருஷ்ணாவா நடிச்சிருக்காரு, அடுத்ததா மகாகாலி அப்படின்ற ஒரு சீரியல்ல லார்ட் சிவாவாவும் நடிச்சிருக்காரு. சோ இந்த மாதிரி தன்னுடைய கேரியர்ல இந்த மைத்தலாஜிக்கல் சீரிஸ் இதனாலேயே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனவர் தான் சௌரப் ஜெயின். மைத்தலாஜிக்கல் சீரிஸ் மட்டும் இல்ல, நிறைய ஹிஸ்டாரிக்கல் சீரிஸ் கூட அவர் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்படி வந்து இதுதான் போரஸ், சந்திரகுப்த மௌரியா, தென் இதுக்கப்புறமா தன்னுடைய மனைவியோட சேர்ந்து நச்பலிய சீசன் 9 அவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாரு. அது மட்டும் இல்ல, ஃபியர் ஃபேக்டர் கத்ரோன் கா கில்லாடி சீசன் 11லயுமே பாத்துக்கிட்டீங்கன்னா ஒன் ஆஃப் த கண்டெஸ்டன்டா இருந்திருக்காரு. இவருடைய பர்சனல் லைஃப் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, ஆல்ரெடி அவருடைய கேரக்டர் ரொம்பவே ஒரு சாஃப்ட் ஸ்போக்கன் பர்சன் சொல்லியாச்சு. இவருடைய இந்த ஒரு கேரக்டரை பார்த்துதான் இவருக்கு ஒரு கேர்ள் ஃபிரெண்டு கூட கிடைச்சிருக்காங்க. இவங்க பாத்துக்கிட்டீங்கன்னா ரிதிமா, அவங்க வந்து இவர் ஒரு டான்ஸ் ஸ்கூல்ல போய் சேர்ந்திருக்காரு. அங்க வேற ஒரு மியூச்சுவல் ஃப்ரெண்ட் மூலியமா தான் ரிதிமாவோட அறிமுகம் சௌரப்க்கு கிடைச்சது. இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் வந்து நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஜஸ்ட் ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் லவ் ஆகி அதுக்கப்புறம் திருமணம் ஆகி 3 வருஷமா டேட் பண்ணதுக்கு அப்புறமா இவங்க ரெண்டு பேருக்கும் 2010 திருமணம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் இந்த நச்சுபலிய ஷோவை அவங்க கலந்திருக்காங்க.
இதுல பாத்துக்கிட்டீங்கன்னா 2017 ஆண்டே இவங்களுக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்திருக்கு. இவர் ரொம்பவே அமைதியா இருந்தாலும் இவருக்கும் ஒரு தருணத்துல ரொம்பவே பயங்கரமா கோபம் வந்திருக்கு. அதாவது இவருடைய பெயரை வச்சு ஃபேஸ்புக்ல நிறைய பெண்கள் கிட்ட பேசுறது, அவங்க கிட்ட நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொஞ்சம் பேடான விஷயங்களை பண்றது, இந்த மாதிரிலாம் நடந்துட்டு இருக்கும் போதுதான் இன்னொரு ஃப்ரெண்ட் மூலமா இப்படி ஒரு விஷயம் நடக்குது தெரிய வந்து சௌரப் உடனே அந்த போலீஸ்க்கு ஃபோன் பண்ணி ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ரைஸ் பண்ணாரு. மேலும் அந்த FB அத்தாரிட்டி இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கும் ஒரு கம்ப்ளைண்ட்டை ரைஸ் பண்ணி அந்த அக்கௌண்ட் மேலே ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு, லீகலாக ஆக்ஷன் எடுக்கிறதுக்கான வேலைகள்லாம் செஞ்சாரு. இவருக்கு இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா மகாபாரதம் சீரியல் மூலமாக தான் கிடைச்சிது. ஷாஹிர் ஷேக் அர்ஜுன் கேரக்டரில் நடித்தவர் தான் இவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். அண்ட் பூஜா சர்மா திரௌபதி கேரக்டரில் நடித்தவங்க, இவங்க ரெண்டு பேர் தான் சௌரபோட இப்போ இருக்கக்கூடிய பெஸ்ட் ஃப்ரெண்ட். இந்த மகாபாரதம் சீரியல் இந்தோனேஷியாலையும் ரொம்ப பாப்புலர் ஆச்சு அப்படின்றத நம்ம போன வீடியோலயே பார்த்திருக்கோம். அதன் மூலமா தான் ஷாஹிருக்கு அங்க நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது இல்லையா, அதே மாதிரிதான் இவருக்குமே அதுவும் கிருஷ்ணா அப்படின்ற கேரக்டர்லயே நடிக்கிறதுக்கான இந்தோனேஷியன் பிலிம்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. இவருடைய இன்னும் சில குவாலிட்டிஸ் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இவருக்கு புக் ரீட் பண்றது ரொம்பவே பிடிக்கும், அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் ரொம்பவே பிடிக்கும். அவர் காலையில எழுந்திருக்கிற ஒரு பர்சன், காலையில எழுந்திருச்சு ஒர்க் அவுட் பயங்கரமா பண்ணுவாரா. அவருடைய அந்த ஒரு தோற்றத்தை பார்த்தாலே நல்லாவே தெரியும், நல்லா ஃபிட் அண்ட் ஃபைனா இருப்பாரு. அண்ட் அவருடைய ஹைட் பாத்துட்டீங்கன்னா அமிதாப் பச்சன் அவரோட கம்பேர் பண்ணி ரெண்டு பேருக்குமே ஒரே மாதிரியான ஒரு ஹைட் இருக்கிறதுனாலயே அவரை மாதிரி பெரிய ஆளா ஒரு ஆக்டரா வரணும் அப்படின்னு சௌரப் ரொம்பவே ஆசைப்பட்டிருக்காரு. அண்ட் இவருடைய இன்னொரு ஆசை அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, ரவீந்திரநாத் தாகூர் அவருடைய லைஃப்ல ரொம்பவே இன்ஸ்பயர் ஆன ஒரு பர்சன் தான் சௌரப் ஜெயின். அவரை பத்தி அவருடைய பயோகிராபி ஏதாவது பண்ணணும் அப்படின்றதுக்காகவே ரொம்பவே ஆசைப்பட்டிருக்காரு. பட் அது வந்து இன்னும் நினைவாகல, மேபி ஃபியூச்சர்ல ஆகலாம். இவருக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு, இவருக்கு கிளஸ்ட்ரோபோபியா இருக்கு. அதாவது இந்த கன்ஜஸ்டடான பிளேஸ்ல அவரால் இருக்க முடியாது, அவருக்கு உடனே ஒரு மாதிரி பயம் வர ஆரம்பிக்கும், ஒரு மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதனாலே அதெல்லாம் மோஸ்ட்லி அவர் அவாய்ட் பண்ணிடுவார். ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் சௌரப் ஜெயின் அவரை பற்றின அவருடைய பயோகிராஃபியை பார்த்துருக்கோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னும் பல பிரபலங்களை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.